بسم الله الرحمن الرحيم. الله من طول أرول ديب مي ينقل يا نبي ينقل يا حبيب يلورم قوتم إري تودري ينقل يا نبي ينقل يا حبيب. الله من طول أرول ديب مي எங்கள் யா நபி எங்கள் யா ஹபீப் எல்லோரும் போற்றும் இறை தூதரே எங்கள் யா நபி எங்கள் யா ஹபீப். அந்நாளிலே மாந்தர் திசை மாறினார் என்னாலுமே தீய வழிதன்னிலே பாவங்களில் மூழ்கி தடுமாறினார் ஏனென்று கேட்க எவர் நாடினார். அருளாக வந்தீரே அண்ணல் நபி கண்கள் தேடுதே எங்கள் யா ஹபீப். அருளாக வந்தீரே அண்ணல் நபி கண்கள் தேடுதே எங்கள் யா ஹபீப். அல்லாவின் தூதே அருள் தீபமே எங்கள் யா நபி எங்கள் யா ஹபீப் எல்லோரும் போற்றும் இறை السلام عليكم ورحمة الله وبركاته. எல்லா புகழும் ஏக வல்லவனாம் அல்லாஹுக்கே உரித்தாகுக. சலவாத்தும் சலாமும் தங்கிமிக்க எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் கிளையார்கள், தோழர்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், உலக முஸ்லிம்கள் அனைவரின் மீதும், குறிப்பாக இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பேரருளும் பேருபகாரமும் என்றென்றும் நிரந்தரமாக நிலவட்டுமாகுக. தங்கைக்குரிய பெரியார்களே, கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சரித்திர வரலாற்றில் மதீனாவினுடைய வாழ்க்கையில் ஹிஜ்ரி 5வது வருடம் நடைபெற்ற அகல் யுத்தம் என்று சொல்லப்படக்கூடிய ஹந்தத் யுத்தத்தை பற்றி, அதனுடைய பெயர் மற்றொரு பெயர் அஹ்சாப் என்ற போர்க்களம். அஹ்சாப் என்றால் படை பட்டாளங்கள் என்பது பொருளாகும். ஹந்தக் என்பது மதீனாவை சுற்றிலும் குழி தோண்டப்பட்டு அதன் மூலமாக ஒரு வித்தியாசமான போரை நிகழ்த்தியதன் காரணத்தினால் அதற்கு அகல் குழி என்ற பெயரை உடைய ஹந்தக் என்ற பெயரை வைக்கப்பட்டிருக்கிறது. அஹ்சாப் என்ற பெயரை அல்லாஹு தஆலா குர்ஆனின் மூலமாக அதற்கு சூட்டுகின்றான். அஹ்சாப் என்றால் படைபட்டாளங்கள் என்பது பொருளாகும். காரணம், ஆரம்பத்திலே நடைபெற்ற எல்லா போர்களும் முஸ்லிம்களுக்கும் அவர்களுடைய எதிரிகளாகிய குறைசிகளுக்கும் மட்டும்தான் நடைபெற்றன, அல்லது வேறு வேறு வர்க்கத்தாரோடு தனிப்பட்ட முறையிலே நடந்திருக்கும். ஆனால் இந்த போர் இருக்கிறதே, இது முஸ்லிம்களை எதிர்த்து மக்காவினுடைய காபிர்கள் குறைசிகள் 4000 பேர் அவர்களை அபூ சுஃபியான் தலைமையேற்று நடத்தி கொண்டு வந்தார். அதேபோல பனு சலீம் கிளையார்கள் என்று சொல்லப்படக்கூடிய பஹ்ரான் என்ற இடத்திலே தங்கியிருந்தவர்களும், மேலும் கிழக்கு பகுதியிலே ஹத்பான் என்ற கிளையார்கள் அவர்களும், மேலும் பனு உவைனா என்று சொல்லப்படக்கூடிய கிளையார்களும், பனு முர்ரா என்று சொல்லப்படக்கூடிய கிளையார்களும், பனு அஷ்ஜா என்ற கிளையார்களும், இப்படி பனு அசத் கிளையார்கள், இப்படி பல கிளையார்கள் ஒன்று சேர்ந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தாக்குவதற்காக வந்த ஒரு போர் தான் இந்த அஹ்சாப் போர். எனவேதான் இதை ஒரு பட்டாளத்தினர் தாக்குவதாக இருந்தால் அது ஒரு பட்டாளம் என்ற பெயரை பெற்றிருக்கும், ஹிஸ்பு என்று சொல்லப்படும். ஆனால் இது இந்த போர்க்களத்திலே பலதரப்பட்ட மக்கள், பல இனத்து மக்கள், பல கூட்டத்தார் என்ன செய்கிறார்கள், இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கூட்டத்தாரை எதிர்ப்பதற்காக வேண்டி வருகிறார்கள். குறைஷி காபிர்கள் 4000 பேர் மட்டும்தான், சுற்று வட்டாரத்திலே சேர்ந்து கொண்டவர்கள் 6000 பேர், மொத்தம் 10000 நபர்கள். 10000 வீரர்கள் ஒன்று சேர்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கூட்டத்தாருக்கே தெரியாமல் மதீனாவை நோக்கி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவர்களுடைய கூட்டத்தாரையும்
நசுக்கி விட வேண்டும் என்ற எண்ணத்திலே வருகிறார்கள். மதீனாவுக்கு அருகிலே வந்து ஆங்காங்கே தங்கியிருக்கக்கூடிய நிலைமையில்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னால் நடைபெற்ற பல நிகழ்ச்சிகளை கருத்திலே கொண்டு மதீனாவை சுற்றிலும் பல ஆட்களை நியமித்திருந்தார்கள். அந்த நியமிப்பிற்கு கிடைத்த பிரயோஜனமாக அந்த ஒற்றர்களின் மூலமாக கிடைத்த செய்தி, குறைசியில் ஒரு பெரிய படையை திரட்டி கொண்டு மதீனாவை நோக்கி வருகிறார்கள் என்ற செய்தியை வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் திடுதிப்பென்று வந்து சொல்கிறார்கள். இந்த செய்தியை கேள்விப்பட்டவுடன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு உயர்மட்ட மற்ற குழுவை சேர்ந்த தலைவர்களினுடைய ஒரு ஆலோசனை குழுவை உருவாக்குகிறார்கள். அந்த கூட்டத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முடிவு கேட்கிறார்கள். பலதரப்பட்ட முடிவு சொல்லப்படுகிறது. மதீனாவிலே நடைபெற்றிருக்கக்கூடிய போர்க்களத்தை பற்றி நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். உஹத் என்பது ரொம்ப தூரத்திலே சென்று போராடிய போராட்டம். உஹத் பத்ர் என்பது ரொம்ப தூரத்திலே சென்று போராடிய ஒரு போர்க்களம். உஹத் என்பது மதீனாவை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு மலைக்கு பக்கத்திலே நடைபெற்ற ஒரு போராட்டம். எனவே வெளியிலேயும் நடைபெற்றிருக்கிறது, மதீனாவுக்கு அருகிலேயும் நடைபெற்றிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹதினுடைய சமயத்திலே நடைபெற்ற அந்த ஆலோசனையின் போது கூட உஹத் போர்க்களம் ஏற்பட்டால் அந்த சமயத்தில் ஊருக்குள்ளே இருந்து போராட வேண்டும் என்ற ஒரு முடிவு கூட எடுக்கப்பட்டது. அப்போ மூன்று விதமான ஆலோசனைகள் இங்கே இருக்கின்றன. ஒன்று, மதீனாவுக்கு ரொம்ப தூரத்திலே சென்று போராடுவது. இரண்டாவது, மதீனாவுக்கு அருகிலே எங்காவது ஒரு இடத்திற்கு சென்று போராடுவது. மூன்றாவது, மதீனாவுக்கு உள்ளே இருந்து வீட்டுக்குள்ளே இருந்து எதிரிகள் தெருக்களிலே நுழைந்து விடுவார்களே ஆனால் வீட்டுக்குள்ளே இருந்து அவர்களை தாக்குதல் தொடுப்பது பற்றி மூன்று வகையான ஒரு நிலைகள் இருந்தன. இந்த மூன்று வகையான நிலைகளிலே எந்த போராட்டத்தை செய்யலாம்? தூரத்திலே சென்று போராடுவது முடியாத காரியம். காரணம், மதீனாவை நெருங்கி வந்து விட்டார்கள். அதே போல உஹத் போன்ற பக்கத்திலே இருக்கக்கூடிய இடத்திலிருந்து போராடுவதும் என்பது கூட அவ்வளவு சாதாரண விஷயம் அல்ல. காரணம், உஹது போர்க்களத்திலே 1000 பேர் எதிரிகள் இருந்தார்கள் என்றால் முஸ்லீம்கள் என்ன செய்தார்கள்? 3000 பேர் இருந்தார்கள் என்றால் முஸ்லீம்கள் 1000 பேர் இருந்தார்கள். எதிரிகள் 3000 பேர் என்றால் முஸ்லீம்கள் 1000 பேர் இருந்தார்கள். எனவே ஓரளவு கூட்டம் என்பது சின்ன கூட்டம் என்ற ஒரு நிலை. ஆனால் இப்பொழுது வந்திருக்கக்கூடிய கூட்டம் இருக்கிறது 10000 பேர். எதிரிகள் பல பக்கத்திலிருந்து வந்திருக்கிறார்கள். குறைசிகள் என்று சொன்னால் அவர்கள் மட்டும் படை திரண்டு வருகிறார்கள் என்றால் பிரச்சனை இல்லை. காரணம், வேறு யாரும் சம்பந்தப்பட மாட்டார்கள். ஆனால் மதீனாவிலே சுற்றி இருக்கக்கூடிய பல கூட்டத்தார் அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்த நிலைமையிலே அவர்கள் இப்பொழுது வந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் அவர்களுடைய எண்ணிக்கை 10000. இந்த நிலைமையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யோசனை செய்கிறார்கள், அவர்களிடத்திலே உஹத் போர்க்களத்திலே போராடியதை போன்று நாம் போராடுவோமே ஆனால் ஒரு மிகப்பெரிய பாதிப்பை சந்திக்க வேண்டியிருக்கும். எனவே தூரத்திலே சென்று போராடுவது முடியாத காரியம். இப்பொழுது என்ன செய்யலாம்? ஆலோசனையிலே பலவிதமான முடிவுகள் செய்யப்படுகின்றன, ஆலோசனைகள் சொல்லப்படுகின்றன. ஆனால் கடைசியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்த முடிவு சல்மானுல் பாரிசி ரலியல்லாஹு சொன்ன ஒரு ஆலோசனையை அடிப்படையாக கொண்டு அந்த முடிவு எடுக்கப்பட்டது. சல்மானுல் பாரிசி ரலியல்லாஹு சொல்லிக்காட்டினார்கள், எங்களுடைய நாட்டிலே ஒரு பழக்கம் இருக்கிறது, தங்களுடைய ஊருக்கு வெளியிலிருந்து வரக்கூடிய எதிரிகளிடமிருந்து நாங்கள் எங்களை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்றால் ஊருக்குள்ளே நுழைவதற்கு எந்த வழி இருக்கிறதோ அந்த வழியை நாங்கள் பெரிய குழி தோண்டி நாங்கள் அதை பாதுகாப்பு ஏற்பாடு செய்து கொள்வோம். அந்த குழியை தாண்டி வருவதற்கு முயற்சி செய்கிற போது அவர்களை தாக்குவோம். இந்த மாதிரியான ஏற்பாடுகளை நாம் மதீனாவிலே செய்யலாம் என்ற ஒரு முடிவு எடுக்கப்படுகிறது. காரணம் என்னவென்றால், மதீனாவை சுற்றி குழி தோண்டப்படுகிறது என்றெல்லாம் நான் சொல்லுகிறோம், அப்படி அல்ல. மதீனாவுக்கு மூன்று பக்கத்திலே வீடுகளும் தோட்டங்களினுடைய காம்பவுண்ட் சுவர்களும் இப்படி பலதரப்பட்ட மறைப்புகள் இருந்தன. மதீனாவினுடைய மூன்று பகுதிகளிலே உள்ளே நுழைவதற்கு சாத்தியக்கூறுகள் கிடையாது. எனவே ஒரே ஒரு பகுதி மட்டும்தான் இருந்தது மதீனாவுக்குள்ளே நுழைவதற்கு. மதீனாவுக்குள்ளே வந்து விட்டு போவதற்குரிய ஒரு வழி ஒரே பகுதி தான், ஒரு வழி தான். எனவே நாளாக பிரித்தால் ஒரு பகுதி, ஒரு பெரிய விசாலமான ஒரு பகுதி மதீனாவுக்குள்ளே நுழைவதற்கான சாத்தியக்கூறுகளை கொண்ட வழிகளை கொண்ட ஒரு பகுதியாக இருந்தது. எனவே அந்த பகுதிகளிலே மட்டும் நாம் குழி தோண்டினால் போதுமானது என்ற முடிவுக்கு வருகிறார். அந்த அடிப்படையிலே சஹாபாக்களினுடைய எண்ணிக்கை ஏறக்குறைய 3000 பேர் தான், அல்லது 4000 பேர் என்று வைத்துக் கொள்ளலாம். அதிலே சிறுவர்களும் இருந்தார்கள், பெண்களும் இருந்தார்கள். இப்படிப்பட்ட நிலைமையில சரியா ஒரு பெரிய ஒரு பலகீனமான நிலைமை.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அழகான ராஜதந்திரியான ஒரு நிலையில பல திட்டங்களை வகுக்கிறார்கள். அந்த யுத்தத்திலே நடைபெற்ற அந்த பல நிகழ்ச்சிகள் முஸ்லிம்களுக்கு ஒரு பெரிய படிப்பினையாக இருக்க வேண்டும். எதிரிகளை முறியடிப்பதற்காக வேண்டி அவர்கள் செய்த ஒரு தந்திரமான சூழ்ச்சிகள், தந்திரமான ஆலோசனைகள் எல்லாம் உண்மையிலே ஒரு இஸ்லாமிய சமுதாயத்திற்கு ஒரு பெரிய ஒரு ரோல் மாடலாக இருக்க வேண்டும். அந்த அளவிற்கு முன்மாதிரிகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அருமையாக செய்து தந்திருக்கிறார்கள். அதில் ஒன்று என்னவென்று சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 10 நபர்களை 40 அடிகளினுடைய ஒரு பகுதியை பிரித்து 10 நபர்களை ஏற்பாடு செய்வார்கள். இந்த பகுதிகளிலே இத்தனை அடி அகலம், இத்தனை அடி நீளம் உள்ள குழியை தோண்டுவது உங்களுடைய பொறுப்பு. 10 நபர்களை பிரித்து விட்டுவாங்க. இந்த 10 நபர்களும் இந்த குழியை தோண்டுவாங்க, மண் எடுத்து கொண்டு போய் தூரத்தில் போடுவாங்க. அதே போல அங்க இருக்கக்கூடிய கற்களை இங்கிருந்து தாக்குவதற்காக வேண்டி வசதியாக கற்களை, அந்த கற்களை கொண்டு வந்து அந்த பள்ளத்திற்கு ஓரத்திலே இந்த பக்கமாக போட்டுக் கொள்வார்கள். இப்படி பல வகையான வேலை. குழி தோன்றது மட்டுமில்லை, குழி தோன்றா அதை அள்ளி போடணும். அதே போல அந்த குழியை விசாலமாக்கணும். அது மட்டுமல்லாமல் அந்த குழிக்கு அருகிலே கற்களை பொறுக்கி கொண்டு வந்து போட வேண்டும். இப்படி பலதரப்பட்ட வேலைகளை 10 நபர்களுக்கு 40 அடி விகிதம் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரித்து என்ன செய்கிறார்கள், அந்த கந்தக் யுத்தத்திலே அழகான முறையில திட்டமிட்டு பல நிகழ்ச்சிகளை செய்து காட்டுகிறார்கள். அதே மாதிரி தோண்ட ஆரம்பிக்கிறார்கள். 40 அடியில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பொறுப்பேற்றுக் கொள்கிறார்கள். அவர்களும் குழியை தோண்டுகிறார்கள், அந்த மண்ணை அள்ளி கொண்டு போய் வேறு இடத்திலே கொட்டுகிறார்கள், அதே போல கற்களை எடுத்துக்கொண்டு வந்து போடுகிறார்கள். இப்படி பலதரப்பட்ட கஷ்டங்களுக்கு மத்தியிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அந்த முயற்சிகளிலே முழு மூச்சாக ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி ஈடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய சமயத்திலேதான் சஹாபாக்களுக்கு உணர்ச்சி ஊட்டுவதற்காக பலவிதமான கவிதைகளை படிக்கக்கூடியவர்களாகவும் இருந்தார். அதிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், اللهم لا عيش الا عيش الاخره فاغفر للمهاجرين والانصار فاغفر الانصار والمهاجرين. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், யா அல்லாஹ், இந்த உலக வாழ்க்கை இதை விட மறுமையினுடைய வாழ்க்கைதான் வாழ்க்கை. எனவே அந்த வாழ்க்கைக்காக வேண்டி பாடுபடக்கூடிய இந்த முஹாஜிர்களையும் அன்சாரிகளையும் நீ மன்னித்து விடுவாயாக என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்வார்கள். அதே போல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இந்த கவிதைக்கு சஹாபாக்கள் பதிலளிக்கக்கூடிய வகையில, நஹ்னு அல்லதீன பாயஅவு முஹம்மதா அலல் ஜிஹாதி மா பகீனா அபதா என்று சஹாபாக்கள் படிப்பார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பதில் சொல்லும் போது, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாங்கள் ஒப்பந்த பிரமாணம் செய்துவிட்டோம், உறுதி பிரமாணம் செய்துவிட்டோம். எப்படி என்றால், நாங்கள் இந்த உலகத்திலே இருக்கின்ற காலமெல்லாம் ஜிஹாதிலே நாங்கள் நிலைத்திருப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாங்கள் உறுதுணையானவர்களாக இருப்போம், அவர்களுக்கு நாங்கள் தோள் கொடுக்கக்கூடியவர்களாக இருப்போம் என்பதாக சஹாபாக்கள் படிப்பார்கள். அதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல்லாஹி இப்னு ரவாஹாவினுடைய ஒரு கவிதையை அதிகமாக சொல்லிக் கொண்டு மண்ணை எடுத்து வேறு இடத்திலே போட்டுக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னார்கள். அதனுடைய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படித்த அந்த கவிதை என்னவென்றால், அல்லாஹும்ம லௌலா அன் தமஹ்தைனா வலா தஸத்தக்னா வலா ஸல்லைனா ஃபான்ஸிலன் சகீனதன் அலைனா ஃபஸ்பித்தில் அக்தாம இல்லா கைனா இன்னல் உலா கத் பகவ அலைனா ஃபைன் அராது ஃபித்னதன் அபைனா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படித்தார்கள். இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், யா அல்லாஹ், லவுலா அந்த உன் நீ இல்லை என்றால் மகத்ததைனா நாங்கள் நேர்வழி பெற்றிருக்க மாட்டோம், வலா தசத்தக்னா வலா வலா சொல்லைனா நாங்கள் சதக்காக்களும் செய்திருக்க மாட்டோம், தொழுதும் இருக்க மாட்டோம். தொழுகணும், ஹிதாயத்து கிடைக்கணும், தான தர்மங்கள் செய்யணும், இவை அனைத்துக்கும் என்ன தேவை, அல்லாஹினுடைய ஹிதாயத்து தேவை, அல்லாஹினுடைய நாட்டம் தேவை. பான்சிலன் சக்கீனத்தன் அலைனா நாங்கள் நிலை குலைந்த நிலைமையில் இப்பொழுது நாங்கள் பாடுபட்டுக் கொண்டிருக்கிறோம், யாருலா எங்களின் மீது நீ சக்கீனா என்ற அமைதியை இறக்குவாயாக, வசப்பித்தில் அப்பதாம இல்லா கைனா எதிரிகளை சந்திக்கக்கூடிய அந்த நாளையில எங்களுடைய பாதங்களை சரமாக்குவாயாக, இன்னல் உலா சது பகவ் அலைனா அதோ அந்த எதிரிகள் எங்களை நோக்கி அழிச்சாட்டியத்தோடும் அநியாயத்தோடும் எங்களை எதிர்நோக்கி வருகிறார்கள், பைன் அராது ஃபித்னதன் அபைனா எங்களை நோக்கி வரக்கூடிய அவர்கள்
உலகத்திலே எங்களை அழித்து குழப்பத்தை உண்டாக்க வேண்டும் என்று நினைத்து எங்களிடத்திலே போராடுவார்களே ஆனால் அவையினா நாங்கள் அதை மறுப்போம், அதை நாங்கள் தடுப்போம் என்றெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதே மாதிரி பல் முஷ்ரிகூன கத் பகவ் அலைனா பயின் அராது ஃபித்னதன் அபைனா, சஹாபாக்கள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சொன்னாங்க அந்த முஷ்ரிக்குகள் எங்கள் மீது அழிச்சாட்டியம் செய்வார்களே ஆனால் அவர்களுடைய அந்த ஃபித்னாவை நாங்கள் தடுத்து நிறுத்துவோம் என்று சஹாபாக்கள் எல்லாரும் தங்களுடைய கவிதைகளில் சொல்லி காட்டினார். இப்படி பலதரப்பட்ட கவிதைகளை பாடிக்கொண்டு உற்சாகத்தோடும் ஒரு நல்ல ஒரு சந்தோஷத்தோடும் அதே சமயத்தில் பெரிய சோதனைகளுக்கு மத்தியிலே அகப்பட்டவர்களாகவும் அந்த போர்க்களத்திலே ஈடுபட்டவர்களாக இருந்தார்கள். இந்த நிலைமையிலேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழிதோண்டக்கூடிய அந்த நிலை அது முடிவடையக்கூடிய அந்த தருணத்தில ரொம்ப துரிதமான முறையில் அந்த குழியை தோண்டி முடிக்கிறார்கள். இப்பொழுது குறைஷிகள் வருகிறார்கள், அந்த அதாவது உஹது பக்கத்திலே வருகிறார்கள். உஹதுக்கு பக்கத்திலே வருகிற போது முஸ்லீம்களை காணவில்லை, யாருமே இல்லை. உடனே அவங்க நினைக்கிறாங்க யாருமே வரல, இப்ப மதீனாவுக்குள்ள பூந்து அடிக்கிற வேண்டியதுதான் அப்படின்னு நினைக்கிறாங்க. மதீனாவுக்கு வெளியில இருக்கக்கூடிய உஹது பக்கத்துல யாருமே இல்லை. அப்போ உஹது பக்கத்துல முந்தி வந்து பத்ர்ல வந்து நம்மளை சந்திச்சாங்க, இப்ப உஹது அதுக்கடுத்து உஹது போர்க்களத்துல நம்மளை வந்து சந்திச்சாங்க, அதுக்கடுத்து இப்ப பார்த்தா உஹதுக்கு கூட வரல, மதீனாவுக்கு உள்ளேயே பயந்து போய் உட்கார்ந்துட்டாங்க. நம்மளுடைய எண்ணிக்கை 10,000 நபர்கள் என்று கேள்விப்பட்ட உடனே மதீனாவை விட்டு அவர்கள் வெளியே வருவதற்கு மனம் இல்லாமல் என்ன செய்து விட்டார்கள், உள்ளுக்குள்ளே பதுங்கிக் கொண்டார்கள். எனவே நாம் முன்னேறி சென்று அவர்களை மதீனாவுக்குள்ளே வைத்தவர்களை தாக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டுதான் வருகிறார்கள். வருகின்ற அந்த வழியிலே அவர்களுக்கு அந்த மிகப்பெரிய குழிகள் கண்களிலே பட்டபோது ஆச்சரியப்பட்டார்கள், அதே சமயத்தில் சிரமித்து போனார்கள், அதிர்ச்சி அடைந்தார்கள். ஆச்சரியமும் அதிர்ச்சியும் ஒருங்கே பெற்றவர்களாக இது என்ன வினோதமாக இருக்கிறது என்று தங்களுக்குள்ளே பேசிக் கொண்டார்கள். அரபு நாட்டிலே இப்படி ஒரு பழக்கம் இல்லை, ஆனால் மதீனாவிலே இப்படி ஒரு புதுமையான ஒரு பழக்கத்தை உண்டாக்கி நமக்கு ஒரு அதிர்ச்சி வைத்தியத்தை தந்திருக்கிறார்களே, இது என்ன புதுமை என்பதாக ஒரு ஆச்சரியமும் அதிர்ச்சியும் உடையவர்களாக ஒருவருக்கு ஒருவர் பேசிக் கொண்டார்கள். இருந்தாலும் அதை எப்படியும் முறியடிக்க வேண்டும் என்ற திட்டத்திலே உறுதியாக இருந்தார்கள். இந்த நிலைமையில்தான் அவர்கள் சில நேரங்களிலே எடுத்த முடிவுகள் எல்லாம் அந்த குழிகளை தாண்டி அந்த பக்கமாக செல்ல வேண்டும் என்று நினைத்து எடுத்த முடிவுகள் எல்லாம் சுக்கு நூறாக உடைக்கப்பட்டன. அவர்கள் அந்த குழியை தாண்டுகின்ற அந்த முயற்சிகளை செய்கின்ற போதெல்லாம் அங்கே அந்த பக்கமாக நின்று கொண்டிருந்த முஸ்லிம்கள் அவர்களை கற்களால் தாக்கினார்கள், அம்புகளால் தாக்கினார்கள், அவர்களை ஓட ஓட விரட்டினார்கள். இப்படி பல சந்தர்ப்பங்களிலே குழியை தாண்டுவதற்கு முயற்சித்தும் கூட அவர்களால் முடியாமல் போய்விட்டது. இந்த நிலைமையில்தான் குறைச்சிகள் மிகப்பெரிய ஒரு அச்சத்துக்கும் ஒரு அதிர்ச்சிக்கும் மத்தியிலே அவர்கள் அங்கே முற்றுக்கையிட்டவர்களாக அமர்ந்திருக்கிறார்கள். அப்பொழுதுதான் ஹுயபுன் அக்தப் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு யூத தலைவன் அவனுடைய மூளையிலே ஒரு வேலை செய்கிறது. அவன் சொல்லுகிறான், அபு சுஃபியானிடத்திலே சென்று இவர்களை நாம் வெற்றி கொள்ள வேண்டும் என்றால் ஒரே ஒரு வழிதான். அது என்ன வழி, மதீனாவுக்குள்ளே இன்றைக்கும் முஸ்லீம்களிடத்திலே சமாதான ஒப்பந்தம் செய்து வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பனு குறைலாக்கள், அந்த பனு குறைலாக்களிடத்திலே சென்று நாம் பேசி அவர்களுக்கு ஆசை வார்த்தை காட்டி அவர்களை தம்முடைய வழிக்கு நாம் வர வைத்து விட்டோமே ஆனால் முஸ்லீம்களை தாக்குவது ரொம்ப இலகுவான ஒரு காரியமாக மாறிவிடும். காரணம் மதீனாவினுடைய ஓரத்திலே கோட்டை கொத்தளங்களோடு வாழக்கூடிய ஒரு மிகப்பெரிய சமுதாயமாக பனு குறைலாக்கள் இருக்கக்கூடிய அதே தருணம் அவர்களை அவர்கள் தங்களின் பக்கம் சாய்க்க வேண்டும் என்று விரும்புவதற்கு காரணம் இன்னொரு காரணம் என்னவென்றால் முஸ்லீம்கள் இவ்வளவு பெரிய குழியை தோண்டுவதற்கே அவர்களிடமிருந்துதான் ஆயுதங்களை வாங்கினார்கள். மண்வெட்டி போன்ற ஒரு பல ஆயுதங்களை வாங்கி அந்த குழியை தோண்டியது பனு குறைலாக்களிடமிருந்துதான். இன்னும் சொல்ல போனால் வாள், ஈட்டி, அம்பு போன்ற பல ஆயுதங்களை செய்து விற்பனை செய்யக்கூடிய ஒரு மொத்த வியாபாரிகளாகவும் அவர்கள் இருந்தார்கள். இந்த காலத்தில் எப்படி எல்லா விதமான ஆயுதங்களுக்கும் மொத்த வியாபாரிகளாக அதே கூட்டத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறாங்களோ அதே மாதிரி அந்த காலத்திலையும் அவர்கள் தான் இருந்தாங்க. எதை கையில வச்சிருக்கணுமோ அது அந்த மாதிரி ஒவ்வொரு காலத்திலையும் வச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதே மாதிரி அவர்களுடைய அந்த கையில வச்சிருந்த அந்த ஆயுதங்கள் நம்ம கைக்கு வந்துடும் அப்படிங்கிற ஒரு நிலை அவங்களுக்கு இருந்தது. அதனால என்ன செய்தார்கள், ஹுயபுன் அக்தப் என்ன செய்கிறார், குறைஷி தலைவர்களிடத்தில் பேசி ஒரு முடிவுக்கு வந்து ரகசியமான முறையிலே மதீனாவுக்கு பின்னால் சென்று அந்த பனு குறைலாக்களுடைய கோட்டையினுடைய கதவை தட்டுகிறார். அங்கே நின்ற காவலாளிகள் பார்க்கிறார்கள், ஹுயபுன் அக்தப் அங்கே நின்று கொண்டிருக்கிறார். இதை சென்று
அந்த பனு குறைதாக்களுடைய தலைவராக இருந்த காவ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த மனிதரிடத்திலே சென்று சொல்கிறார்கள், கதவை மூடி விடுங்க, யாரும் திறந்து விடாதீர்கள். காரணம், இதே போல அவர்கள் துரோகம் செய்வதற்கு நினைத்த போதுதான் பனு கைனுகா என்று சொல்லப்படக்கூடிய யூத கிளையார்களும் பனு நலீர் என்று சொல்லப்படக்கூடிய கிளையார்களும் ஊரை விட்டு நாடு கடத்தப்பட்டார்கள். நம்ம ஏற்கனவே சரித்திரம் பார்த்திருக்கோம். இவர்களெல்லாம் இப்படி தங்களுடைய ஊரை விட்டு ஓட ஓட விரட்டப்பட்டதற்கு காரணம் என்ன? தங்களுடைய சொந்த பூமியிலிருந்து துரத்தப்பட்டதற்கு காரணம், சமாதானம் செய்து கொண்ட அந்த முஸ்லீம்களிடத்திலே சமாதான முறிவை ஏற்படுத்தி கொண்டு துரோகம் செய்ததினால்தான். எனவே இவர்கள் சொல்லுவதை போன்று நாமும் கேட்டுக்கொண்டு இந்த முஸ்லீம்களுக்கு துரோகம் செய்வோமேயானால் நம்முடைய நிலையும் அதோ கதியாக மாறிவிடும். அதனால அவர்களுடைய சொல்ல கேட்க கூடாது, கதவை திறந்துடாதீங்க. குய்யிபுன் அக்தப் இந்த சமுதாயத்துல பெரிய தலைவர் தான், அவர் பேச்சு கேட்க கூடாது, அவரை உள்ள விடக்கூடாது, யாரும் விட்டுறாதீங்க அப்படின்னு ஆர்டர் போடுறாரு. கதவு திறக்கப்படல. உடனே பல மாதிரியான முயற்சியை செய்யறார், பல மாதிரியான கூக்குரலை சத்தம் போட்டு சொல்றார், நான் வந்து உங்களை ஏமாத்திர மாட்டேன், குறைசியில் எல்லாரும் உங்களுக்கு பாதுகாப்பா இருக்கிறாங்க, அவர்கள் வந்திருக்கக்கூடிய எண்ணிக்கையை பாத்தீங்கன்னா முஸ்லீம்கள் அத்தனை பேர் நசுங்கி போக போறாங்க, எல்லாரும் நசுங்கி போயிட்டாங்கன்னு சொன்னா நீங்க அவர்களோட ஒப்பந்தம் செய்த சமாதானவாதிகள் என்ற அடிப்படையில் நீங்க கைது செய்யப்படுவீங்க, உங்களுக்கும் கொடுமைகள் செய்யப்படும், நீங்களும் சிறைச்சாலையில சென்று பயங்கரமான முறையில வேதனையை அனுபவிக்க வேண்டியிருக்கும், அதே சமயத்திலே நீங்கள் முஸ்லீம்களுடைய அந்த சமாதான ஒப்பந்தத்தை முறித்துக் கொண்டு எங்களின் பக்கம் வந்து விடுவீர்களே, ஆனால் முஸ்லீம்களிடமிருந்து கிடைக்கக்கூடிய சொத்து சுகங்களிலே பாதி உங்களுக்கு தந்துடும். எவ்வளவு அருமையான ஆசை வார்த்தையான காட்டுறாங்க பாருங்க, மசியவே இல்லை. ஆனா என்னதான் ஆசை வார்த்தைகளுக்கு மசியவில்லை என்று சொன்னாலும், ஒரு வீரனுடைய உணர்ச்சியை தூண்டணும் சொன்னா அவனுடைய கோழைத்தனத்தை அல்லது கஞ்சத்தனத்தை எடுத்து காட்டக்கூடிய வகையில அவனுடைய உணர்வுகளை நம்ம கொஞ்சம் குத்தி ஏதாவது ஒரு உணர்ச்சியை உண்டாக்கிட்டோம்னு சொன்னா அவனுக்கு கோபம் வந்துடும். அதுதான் அந்த யூத குடும்பத்துல பிறந்தவர் தானே, எதை சொன்னா அவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு உணர்ச்சிகள் ஏற்படுங்கிற அடிப்படையில அவர் சத்தம் போட்டு சொன்னாரு, இவ்வளவு சொல்லி கேட்கல, உங்க கூட நாங்க வந்து உங்கள்கிட்ட விருந்து சாப்பிட்டு உங்களுடைய மதுவுல நாங்க பங்கு போட்டுக்கிறோங்கிற ஒரு பயத்துல என்னை உள்ள விட மாட்டியா அப்படின்னு கேட்டார். என்ன சொன்னாரு, எனக்கு ஒரு கோப்பை மதுவை ஊத்தி தந்தா அவங்களுக்கு குறைஞ்சு போயிடும் அப்படிங்கிற கஞ்சத்தனத்தினால என்னை உள்ள விட மாட்டீங்க. என்ன யூதத்தில் யூத இனத்துல நாம வந்து விருந்தோம்பல்ங்கிற ஒரு அருமையான பண்பை நீங்க கையில வச்சுக்கிட்டு என்னைய மாதிரி ஒரு தனி மனிதன் வந்தா உங்க கோப்பையிலிருந்து மதுவை எனக்கு கொஞ்சம் ஊத்தி தரணுங்கிறதுக்காக வேண்டி என்னை உள்ள விட மாட்டீங்களா அப்படின்னு கேட்டார். காபுக்கு இது கோபம் வந்துச்சு, உணர்ச்சி வந்துச்சு, அவருக்கு வந்து ஒரு பெரிய ஒரு மாற்றம். உடனே சொன்னாரு, நம்மளை எவ்வளவு கேவலமா பேசுறாரு பாருங்க, நம்ம குடிக்கிற மதுவுல பங்கு போட்டு அவருக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக வேண்டி பயந்து போய் நம்ம இவரை உள்ள உடத்துக்கு மறுக்கிறோமா, அவர் அப்படி சொல்லலாமா, கூப்பிடி அவரை உள்ள அப்படின்ட்டு கதவை திறந்து உள்ள கூட்டிட்டு வந்த உடனே யூதர்களுக்கு பேசவா தெரியாது, பல மாதிரியான பேச்சு பேசி அந்த காபை சம்மதிக்க வச்சிடுற. காபை சம்மதிக்க வச்சதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, அந்த காபிர்கள் வெற்றி பெற்றார்களே ஆனால் இந்த ஊரினுடைய அத்தனை பொறுப்பை உங்கள்ட்ட ஒப்படைப்பாங்க, வேற யாருமே இல்லைங்க, நீங்க மட்டும்தான் இருக்கிறீங்க, அத்தனை பொறுப்பு உங்களுக்கு தான் வந்து சேரும். இந்த பூமியில நீங்க ஆட்சி அதிகாரத்தோட இருக்கலாம், அது மட்டுமல்ல இங்க அடைந்த செல்வங்களிலே பாதியை உங்களுக்கு கொடுத்துருவாங்க, பக்கத்துல சுற்றுவட்டாரத்தில் இருக்கக்கூடிய கத்துப்பான் கிளையார்கள் எல்லாம் உங்களுக்கு பாதுகாப்பா இருப்பாங்க. இப்படி பல வகையான விஷயங்களை சொல்லி பயத்தையும் அதே சமயத்துல பலவிதமான பேராசைகளையும் அவர்களுக்கு காட்டிய உடனே சரின்னு ஒத்துக்கிறார். சரி, நான் வந்து முஸ்லீம்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த ஒப்பந்தத்தை முடிச்சிடுறேன், முஸ்லீம்களுக்கு நான் துரோகம் செய்வதற்கு தயார் அப்படின்னு வந்துட்டார். அப்ப அவருடைய தலையில பன்னவாரி போட்டுக்கிட்டாருன்னு அர்த்தம். இப்ப இந்த நிலைமையில முஸ்லீம்கள் அந்த பனு குறைலாக்கிட்ட போய் அவர் பேசினது, அவங்க ஒத்துக்கிட்டது, முஸ்லீம்களுக்கு எதிராக செயல்பட போறது, இதெல்லாம் யாருக்கு தெரிய வந்தது? முஸ்லீம்களுக்கு தெரிஞ்சு போச்சு. வாழ்க்கையில அப்படி ஒரு கவலைப்பட்டதே கிடையாது முஸ்லீம்கள், அவ்வளவு பெரிய கவலைப்படுறாங்க, அதிர்ச்சி அடைகிறாங்க, இனிமேல் தோல்வி அடைஞ்சிட்டோம் அப்படின்னு பல பேர் முடிவுக்கு வர்றாங்க முஸ்லீம். அப்போ இந்த விஷயத்தை தூரத்திலேருந்து செய்தியை கேட்டு ஒரு முடிவு பெறக்கூடாது. இதுதான் ஒரு அழகான ஒரு அரசியல்வாதியினுடைய தன்மை, சரியான ராஜதந்திரியினுடைய தன்மை என்ன, தூரத்துல கேட்கிற விஷயத்தை எல்லாம் இப்படித்தான் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துடக்கூடாது, தீர விசாரிக்கணும். கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரித்து அறிவதே மெய். அந்த வகையில சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்க, சாது பின் உபாதா
சாதுவனு முஆத் ரெண்டு சஹாபியும் ரெண்டு பேரும் மதீனாவுடைய பெரிய தலைவர்கள். அந்த ரெண்டு பேரும் பெரிய அறிவாளிகள். இன்னும் சொல்ல போனா யூத குடும்பத்துல பிறந்தவன் அவங்க ரெண்டு பேரும் யூதர்கள்ட்ட ஒரு பெரிய நல்ல அதாவது பெரிய செல்வாக்கோடு இருந்தவர்கள். இவர்கள் சொன்னால் யூதர்கள் எதையும் கேட்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு நல்ல தரமான ரெண்டு மனிதர்களை பிடிச்சி போய் இந்த பனு குறைலாக்கத்தை போய் விஷயத்தை கேட்டுவாங்க. உண்மையிலே நம்மளுடைய சமாதான ஒப்பந்தத்தை முறிச்சுக்கிட்டாங்களா அல்லது பொய்யான செய்தி இந்த பக்கம் சொல்லப்படுதா அப்படிங்கறத கேட்டுவாங்க அப்படின்னு பிடிச்சி அனுப்புறாங்க. வரும்போது நமக்கு சாதகமான செய்தியா இருந்தா சத்தம் போட்டு சொல்லுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, அவர்கள் நமக்கு நம்மிடத்துல செய்து கொண்ட ஒப்பந்தத்தை முறிக்கல, நம்ம கூட தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு நமக்கு சாதகமான செய்தியா இருந்தா இந்த கூட்டத்துக்கு வந்து சத்தம் போட்டு சொல்லுங்க. தோழர்களே கவலைப்படாதீங்க, பனு குறைலாக்கள் சமாதான ஒப்பந்தத்தை முறிச்சிக்கிறல, நம்ம கூட தான் இருக்கிறாங்க, குறைச்சி காபிர்களோட சேர்ந்து போராட மாட்டாங்க அப்படின்னு சத்தம் போட்டு சொல்லுங்க. அதே சமயத்துல அந்த காபிர்களிடத்திலே செய்து கொண்ட அந்த ஒப்பந்தம் உண்மையாக இருந்து பனு குறைலாக்கள் நம்மிடத்திலே ஒப்பந்த முறிவை ஏற்படுத்தி கொண்ட விஷயம் உண்மையாக இருந்தால் அதை வந்து சொல்லும்போது என்கிட்ட மட்டும் ரகசியா சொல்லும் ரகசியமா சொல்லுங்க. காரணம் முஸ்லீம்களிடத்தில் இருக்கக்கூடிய தைரியம் போயிடக்கூடாது, அவர்கள் என்ன செஞ்சிடக்கூடாது, வலு விழுந்து போயிடக்கூடாது. அதனால என்கிட்ட மட்டும் வந்து ரகசியமா சொல்லுங்கண்டாங்க. அதே மாதிரி போனாங்க, அங்க இருக்கக்கூடிய நிலைமை சூழ்நிலை எல்லாத்தையும் பார்த்தா முஸ்லீம்களுக்கு நேர் எதிராக இருக்கிறாங்க. பனு குறைலாக்கள் முஸ்லீம்களுக்கு கொஞ்சம் நஞ்சம் இல்ல, நேர் எதிராக பயங்கரமான சூழ்ச்சியில இருக்கிறாங்க. இது தெரிஞ்ச உடனே நேரடியா வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ரகசியமா சொல்றாங்க. ரகசியமா சொல்லி இருந்தும் கூட செய்தி கசியாம இருக்குமா, ஒரு பெரிய அரசாங்கம். இப்ப செய்தி கசிஞ்சிருக்கு, சஹாபாக்களுக்கு மத்தியில விஷயம் அப்படி இப்படியே பரவிடுது. பரவுன உடனே சஹாபாக்களுடைய உள்ளத்துல ஒரு பெரிய ஒரு பயம், ஒரு பெரிய ஒரு தைரியம் இழந்து சூழ்நிலை உருவாகிறது. எல்லோரும் மனம் உடைந்து போகிறார்கள். காரணம் என்னவென்றால், கஷ்டப்பட்டு தோண்டப்பட்ட அந்த குழி அது எவ்வளவு பெரிய சிரமம் எடுத்து தோண்டினார்கள். எத்தனை நாள் பசி பட்டினியோட இருந்தாங்க, வயிற்றுல கல்லை கட்டிக்கிட்டு என்ன செஞ்சாங்க, உடைக்க முடியாத பாறையை கூட உடைச்சு தந்தாங்க. இந்த மாதிரியான நிலைமையில அடைந்த கஷ்டங்களுக்கெல்லாம் பலன் இல்லாம போச்சு அப்படின்னு ஒரு பக்கம் நினைக்கிறாங்க. இன்னொன்னு என்ன சொன்னா, நமக்கு யார் பாதுகாப்பா ஊர் எல்லையில கோட்டையை வச்சுட்டு உட்கார்ந்துருந்தானோ அவனிடத்துல நம்ம சமாதானம் செஞ்சு வச்சிருந்தோம், அந்த சமாதான முறிவின் காரணத்தினால் அந்த கோட்டை கதவை அவன் திறந்து விட்டான்னு சொன்னா மதீனாவுக்குள்ள அந்த எதிரிகள் நுழையறதுக்கு என்ன ஆகும், இதுவே ஒரு பெரிய ஒரு வழியா போயிடும். அதனால என்ன ஆயிடுச்சு, நமக்கு ஏற்பட்ட ஒரு பெரிய தோல்வியினுடைய அடையாளம்ங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க. அப்படி புரிந்ததின் காரணத்தினால் சஹாபாக்கள் ஒரு பெரிய ஒரு பலகீனமான நிலைமைக்கு தள்ளப்படுகிறார்கள். அந்த தள்ளப்பட்டதின் காரணத்தினால் சஹாபாக்களிடத்தில பலகீனம் உருவாக ஆரம்பிக்கிறது. அப்பொழுதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல வகையான சுபை செய்திகளை சொல்றாங்க, பல வகையான விஷயங்களை சொல்றாங்க, பல வகையான மூஜிசாக்களை காட்டுறாங்க. அந்த நேரத்தில் காட்டப்பட்ட விஷயங்கள் தான் சஹாபாக்கள் அதாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜாபீர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் விருந்து கொடுத்தது. அந்த விருந்தின் போது ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு மூஜிசா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாறையை உடைக்கின்ற சந்தர்ப்பத்திலே அதிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், அல்லாஹு அக்பர் ஓதீது மஃபாதிஹ ஷாம், ஷாமினுடைய சாவிகள் என் கையிலே கொடுக்கப்பட்டு விட்டன, வல்லாஹி இன்னி லஅன்ஸுரு குஸூரஹா அல்ஹம்ர் அல்ஹம்ர் அஸ்ஸாஅ, நான் அந்த செங்கோட்டைகளை நான் பார்க்கிறேன், இந்த ஷாம் தேசத்தினுடைய செங்கோட்டைகளினுடைய கதவுகள் எனக்காக திறக்கப்பட்டு விட்டதை நான் பார்த்து விட்டேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இரண்டாவது அடி அடிக்கின்ற போது அந்த பாறையை உடைக்கிறதுக்காக உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிக பெரியவன், ஓதீது ஃபாரிஸ், பாரசீகம். அந்த காலத்துல இன்னைக்கு எப்படி நம்ம அமெரிக்கா ஐரோப்பா அப்படின்னு சொல்லிட்டு பெரிய வல்லரசுகள் சொல்றோமோ, எல்லா நாடுகளுக்கும் ஒரு பெரிய சிம்ம சொப்பனம்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோமோ, அந்த மாதிரியான நாடுகள் தான் உலகத்தை அன்னைக்கு கட்டி ஆண்ட நாடுகள்ல ஒண்ணு பாரசீகம். அந்த பாரசீகத்தினுடைய சாவி நமக்குடைய கையில கிடைத்து விட்டது. வல்லாஹில இன்னில ஊபுசிது கஸ்ரல் மதாயினில் அபியலில் ஆன், மதியன் நகரத்தினுடைய வெள்ளை மாளிகைகளை நான் இப்பொழுது கண்டேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த பாரசீகத்தினுடைய சாவிகள் எனக்கு கிடைத்து விட்டது என்று சொன்னார்கள். மூன்றாவது அடி அடித்தாங்க. மூன்றாவது அடி அடிக்கும் போது பிஸ்மில்லா என்று சொல்லி அடித்து அந்த கல்லை அடித்து முடிச்சதுக்கு முன்னால் சொன்னாங்க, அல்லாஹு அக்பர், தேசத்தினுடைய சாவி என் கையிலே கொடுக்கப்பட்டு விட்டன, என்னுடைய இந்த இடத்திலிருந்து
சன்னாவினுடைய வாசல்களை நான் பார்க்கிறேன். அப்ப இந்த நகரங்கள் எல்லாம் என் கையில கிடைச்சிச்சு அப்படின்னு சுபசெய்தியை சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சொல்ல யார் நம்புறாங்களோ நம்பலையோ, ஆனா சஹாபாக்கள் நம்புறாங்களா இல்லையா? சஹாபாக்கள் உறுதியாக நம்பினார்கள். அதனால் பெருமானா சொல்லாருக்கனுடைய அந்த வார்த்தை அவர்களுக்கு உரமேற்றியது, உறுதியை தந்தது, உத்வேகத்தை கொடுத்தது, சக்தியையும் ஆற்றலையும் உருவாக்கியது. சஹாபாக்கள் இழந்த தைரியங்கள் அனைத்தும் மீண்டு வந்தன. எனவே ஒரு கை பார்த்தரலாம், அல்லாஹ்வுடைய உதவி இருக்கிறது, அல்லாஹ்வுடைய வெற்றி நமக்கு நிச்சயம் கிடைக்கும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ நமக்கு இருக்கிறது என்ற ஒரு அற்புதமான ஒரு தைரியத்தோடு சஹாபாக்கள் உறுதியாக எழுந்து நிற்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்து காட்டிய இன்னும் பல வகையான அற்புதங்கள். நுஃமான் இப்னு பஷீர் ரழியல்லாஹு அன்ஹுவுடைய சகோதரி ஒரு கையில ஏதோ ஒரு கையில பேரிச்சம் பழத்தை மறைச்சிட்டே வர்றாங்க. உடனே அந்த சகோதரியை கூப்பிடுறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு என்னமா வச்சிருக்கிற கையில அப்படின்னு கேட்கிறாங்க. உடனே அந்த பெண்மணி சொன்னாங்க, யார சூழல்லா என்னுடைய சகோதரருக்காக பேரிச்சம் பழத்தை கொண்டு போயிட்டு போயிட்டு இருக்கிறேன் அப்படின்னா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டு ஒரு துணியை எடுத்து விரிச்சு அந்த மைதானத்துல விரிச்சு அந்த பேரித்தங்கனி எத்தனை இருக்கும், ஒரு கையில கொண்டு போன அந்த பேரிச்சம்பி பேரித்தங்கனி ஒரு பத்து பேரிச்சம்பளம் இருக்குமா, பத்து பேரிச்சம்பளம் தான், அல்லது இருபதுன்னு வச்சுக்கிறோமே, இருபது பேரிச்சங்களை பழத்தை இப்படி தூக்கி தூக்கி போடுறான், செதற மாதிரி இப்படி தூக்கி போடுறான். தூக்கி போட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சாங்க, அந்த குழி தோண்டிக்கிட்டு இருந்தவங்க, குழிக்கு பக்கத்துல பாதுகாப்புக்காக நின்றவங்க, அதே மாதிரி அந்த குழியில இருந்து மண்ணை எடுத்து போட்டுட்டு இருந்தவங்க, கல் எடுத்து போட்டு இருந்தவங்க எல்லாரையும் கூப்பிடுறாங்க, தோழர்களே வாங்க, நோமான் இப்னு பஷீருக்கு வந்த விருந்து நமக்கு இருக்குது, வாங்க எல்லாரும் வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. எல்லாரும் வந்து அந்த துணியை சுத்தி உட்காடுறாங்க, உட்கார்ந்து பேரிச்ச மலத்தை எத்தனை வேணுமோ சாப்பிடுறாங்க, எத்தனை வேணுமோ சாப்பிடுறாங்க, ஆனா காலியாகல, அவ்வளவு பழங்களை சாப்பிடுறாரு. சரித்திர ஆசிரியர் இப்னு ஹிஷாம் இதை சொல்லி காட்டுகிறார். அவ்வளவு பெரிய அற்புதங்கள் முடிஞ்சதுக்கு பின்னாலே, சாப்பிட முடிஞ்சதுக்கு பின்னாலே எத்தனை பழத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூவி விட்டாங்களோ அத்தனை பழம் அப்படியே இருக்கு. அத்தனை பழத்தையும் எடுத்து அந்த சகோதரி கையில கொடுத்து போமா கொண்டு போய் கொடுத்துரு அப்படின்னாங்க. இப்ப இந்த மாதிரியான ஒரு பெரிய அற்புதங்கள் எல்லாம் அந்த போர்க்களத்திலே நடந்தது, சஹாபாக்கள் ஒரு பெரிய தைரியத்தை கொடுத்தது. இந்த மாதிரியான பல அற்புதங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டுகிறார்கள். இந்த நிலைமையிலேதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைத்த செய்தியின் பிரகாரம் பனு குறைலாவினுடைய கிளையார்கள் இருக்கிறார்களே, அவர்கள் சும்மா இருக்கல, முஸ்லீம்களுடைய அந்த கோட்டைகள் அதாவது மதீனாவினுடைய அந்த எல்லா பெண்கள் குழந்தைகள் வயோதிகர்கள் எல்லாரையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் இருந்த ஒரு கோட்டைக்குள்ள பாதுகாப்பா தங்க வச்சிருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் தலைவரா பாதுகாப்புக்கு ஒரு ஆணை ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. யார் தெரியுமா? ஹஸ்ஸான் இப்னு சாபித். ஒரு பெரிய கவிஞர் ஹஸ்ஸான் இப்னு சாபித்தை பத்தி நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை புகழ்ந்து பாடக்கூடியவர்களாக ஹஸ்ஸான் இப்னு சாபித் இருந்தார். அது மட்டுமல்ல, காபிர்கள் யாராவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏளனமாக படிப்பார்களே ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்வார்கள், ஹஸ்ஸானை மிம்பரின் மீது உட்கார வைத்து, ஹஸ்ஸானே காபிர்களை முஷ்ரிக்குகளை எதிர்த்து பாட்டு பாடியுங்கள், உங்களுக்கு துணையாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கிறார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். அப்படிப்பட்ட வீர முழக்கம் இடுகின்ற ஹஸ்ஸானுக்கு இயற்கையிலே உள்ளத்துல ஒரு கோலம் இருந்தது, கோலத்தன்மை இருந்துச்சு. அந்த சமயத்துல கொஞ்சம் உடம்பு சரியில்லாம வேற இருந்தாங்க. இந்த சமயத்துலதான் அந்த அந்த கோட்டைக்கு பாதுகாவலாக இருந்தவர்கள் ஹஸ்ஸான் இப்னு சாபித். ஆனா அந்த கோட்டைக்குள்ள பதுங்கி இருக்கக்கூடிய முஸ்லீம்களை பயமுறுத்தணுங்கிறதுக்காக வேண்டி பனு குறைலாவை சார்ந்த சில யூதர்கள் என்ன செஞ்சாங்க, ஒரு யூதன் என்ன செய்தான், முஸ்லீம்களுடைய கோட்டையின் பக்கமாக அந்த பின்வாசல் பக்கமாக அப்படியே உலா வந்தான். என்ன செய்தான், அந்த முஸ்லீம்களுடைய நிலைமையை பாதுகாக்கிறது பாக்குறதுக்காக வேண்டி அப்படியே சுத்திக்கிட்டு வந்தான். உடனே பெருமானா சுல்லாசனுடைய மனைவி மாமி யாரு, சஃபியா ரலியல்லாஹு, பெருமானா சுல்லாசனுடைய தந்தையினுடைய சகோதரி சஃபியா ரலியல்லாஹு, அவங்க சொன்னாங்க, ஹஸ்ஸான் ஹஸ்ஸானே அதோ அந்த யூதன் நம்மளை கண்காணிக்கிறதுக்காக வந்துகிட்டு இருக்கான், உளவு பாக்குறதுக்காக வந்துகிட்டு இருக்கான், இவன் உளவு பார்த்து நம்ம எட்டி பார்க்கல, அவனை ஒண்ணுமே செய்யலைன்னு சொன்னா அந்த யூதர்களுடைய உள்ளத்துல நம்ம மேல தைரியம் வந்துடும். இவன் ஒருத்தன் வந்தவன் நாலஞ்சு பேரை கூட்டிட்டு வருவான், நம்ம கோட்டையினுடைய சோத்து மேல ஏறுவான், ஏதாவது தாக்குதல் நடத்துவான், நமக்கு பெரிய ஆபத்தா போயிடும். அதனால இவர்களை சும்மா விடக்கூடாது. அதனால ஒருத்தன் தான் வந்திருக்கிறான், கையில வால் எடுத்துட்டு போய் அவனை ஒரு போடு போட்டு வாங்க அப்படின்னு சொன்னா அத்தான் சொன்னாரு, அத்தான் ரவியலான் சொன்னாங்க, சஃபியா உனக்கு என்ன வேலை, தேவையில்லாத வேலை, சும்மா தானே உள்ள உட்காந்துருக்கேன்னு சொன்னாங்க, அவனை போய் நம்ம பதம் பாக்குறது நம்ம வேலை இல்லை, பேசாம இரு, இந்த ஆபத்தையெல்லாம் விலை கொடுத்து வாங்கிக்கிறாரு அப்படின்னாங்க. உடனே சஃபியா ரலியல்லாஹு சொன்னாங்க, நான் சொல்றது விளங்குதா இல்லையா, நீங்க ஒரு ஆம்புல, நான் ஒரு பொம்புல, நான் போக முடியாது, நீங்க போய் தாக்குதல் நடத்திட்டு வாங்க அப்படின்ன உடனே
என்னால இது முடியாது அப்படின்றாங்க. ஒரே முடிவு என்ன செஞ்சிடறாங்க, என்னால முடியாதுன்றாங்க. சஃபியா ரலி அல்லாஹு அன்ஹா சஹாபி பெண்மணிகள்லாம் அப்படித்தான் இருந்தாங்க. கூடாரத்தினுடைய ஒரு முளை குச்சிய உருவினாங்க. உருவி என்ன செஞ்சாங்க, அந்த யூதனுக்கு பின்னாலேயே போய் மண்டையில நேரா ஒரு போடு போட்டாங்க பாருங்க. கீழே விழுந்துட்டான் மயக்கம் போட்டு. கீழே விழுந்த உடனேமே சஃபியா ரலி அல்லாஹு அன்ஹா வந்துட்டாங்க. வந்து சொன்னாங்க, ஹசானே அந்த அடிக்க வேண்டிய கடமையை நான் முடிச்சிட்டேன். நான் ஒரு பொம்புல, நான் வந்து ஒரு அந்நிய பெண், ஒரு ஆணை தொட்டு அவனை கொலை செய்யறது எனக்கு முடியாது, எனக்கு கூடாது. அதனால நீங்க போய் என்ன செய்ய, வாழை வச்சு ஒரே வெட்டா வச்சு அவன் சலையை மட்டும் கொண்டு வாங்க. அவன் செத்து விழுந்த மாதிரிதான், அவன் எந்திரிச்சு கூட நிக்க முடியாது. இப்போ அந்த வேலையை நான் முடிச்சிட்டேன், நீங்க போய் இந்த வேலையை செஞ்சுட்டு வாங்கன்னு சொன்னா, இந்த பாரு முந்தி சொன்ன அதே பதில் தான், என்னால முடியாது, நீ செய்யறாங்க செய் அப்படின்றான். சஃபியா ரலியல்லாஹுக்கு பொறுக்க முடியல, வாழை எடுத்துட்டு போனாங்க. பரவாயில்ல, ஆபத்துக்கு பாவம் இல்லை அப்படிங்கிற அடிப்படையில குப்பரை விழுந்து கிடந்த அவனை வாழால வெட்டி அந்த தலையை தூக்கி என்ன செஞ்சாங்க தெரியுமா, யூதர்கள் குடியிருக்கக்கூடிய அந்த பனு குறைலாக்களினுடைய அந்த கோட்டைக்குள்ள தூக்கி வீசிட்டாங்க. பார்த்தாங்க கதிகலங்கி போயிட்டாங்க. என்ன செஞ்சா, ஆஹா முகம்மது வந்து குழி வெட்டுறதுக்கு எல்லாரையும் கூட்டிட்டு போல, கோட்டைக்குள் ஒரு பெரிய ஒரு படைப்பட்டாளத்தையும் உள்ள உருவாக்கி வச்சிருக்கிறார் போல தெரியுது. இல்லைன்னு சொன்னா இவ்வளவு பெரிய வீரனை யாராவது அடிச்சு கொண்டு தலையை தூக்கி நம்ம பக்கம் வீச முடியுமா, அதனால நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு அச்ச உணர்வு உண்டாயிருக்கு. இதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய படிப்பு, அந்த வீரம் அந்த தைரியம் எங்க நம்மள்ட்ட இருக்குது. இப்ப சஃபியா ரலி அல்லாஹு அன்ஹா போன்ற ஒரு சகோதரிகள் இஸ்லாமிய பெண்மணிகள் செய்த அந்த வீர தியாகத்தை பாருங்க, உயிரை பணைய வச்சுதானே செஞ்சாங்க அந்த காரியத்தை. ஒரு ஆம்பளைக்கு அந்த தைரியம் வரல, ஆனா அந்த பெண்மணிக்கு அந்த தைரியம் வந்துச்சு. அப்போ அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான தியாகங்களை எல்லாம் அந்த பெண்மணிகள் செய்து காட்டினார்கள். அது மட்டுமல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெருமான சுல்லாசம் அவர்கள் அந்த சூழ்ச்சிகளை அந்த காபிர்களுடைய படைப்பட்டாளத்தை முறியடிக்கிறதுக்காக வேண்டி, அவங்களுக்கு மத்தியில ஒரு பலகீனத்தை உருவாக்குறதுக்காக வேண்டி ஒரு பெரிய ஒரு குழுவாக இருந்த கத்துபான் கிளைக்கு ஒரு தூது அனுப்புறாங்க. பெருமான சுல்லாசம் அவர்கள் கத்துபான் கிளைக்கு தூது அனுப்பி, நீங்க வந்து இந்த காபிர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆதரவை நீக்கிக்கிட்டு உங்க ஊருக்கு நீங்க திரும்பி போயிட்டீங்கன்னு சொன்னா, போர் முடிஞ்சதுக்கு பின்னால எங்களுடைய விவசாயத்திலிருந்து கிடைக்கக்கூடிய அறுவடையில மூணுல ஒரு பகுதி நாங்க உங்களுக்கு தந்துருவோம் அப்படின்னு பெருமானா சொல்ல நினைச்சாங்க. இதெல்லாம் நமக்கு எல்லாம் ஒரு ஆதாரம், இஸ்லாத்தை பாதுகாக்கணும்னா இப்படிலாம் ஐடியா பண்ணணும் அப்படிங்கறது தெரியுது. இப்ப நாங்க மூணுல ஒரு பகுதியை பங்கு வச்சு உங்களுக்கு கொடுத்துரும் அப்படின்ன உடனே, இந்த நேரத்துல எதை கேட்டாலும் முகமது கொடுப்பார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு என்ன அவனுடைய உள்ளத்துல உருவாது. இருக்கும் போதே கறந்துக்கிறணும், என்ன வரும்போதே நம்மளுக்கு கறந்துக்கிறணுங்கிற முடிவு நம்மளுக்கு எத்தனை பேர்த்தையும் இருக்குல்ல, அந்த மாதிரி நினைச்சாங்க. அப்போ கத்துபான் கிளையார்கள் என்ன செஞ்சாங்க, மூணுல ஒரு பகுதி என்ன பாதிக்கு பாதி தெரியா, நான் வேணா ஏத்துக்கிறேன். கத்துபான் கிளையார் சொன்னாங்க, உங்களுடைய அறுவடையில இருந்து கிடைக்கக்கூடிய மகசூல்ல பாதிக்கு பாதி தர்றாருன்னா ஒத்துக்கிறோம், நாங்க இந்த கிளையை விட்டு நாங்க போயிடுறோம். காரணம் அவங்களுக்கு சொர்க்க நலத்தை பத்தி பிரச்சனை இல்லைங்க, உலகாதாயத்தினுடைய அன்பு மட்டும்தான் அங்க அந்த காபியர்களுடைய படைப்பட்டாளத்தில் இருந்து. சொர்க்கத்தை சொர்க்கம் கிடைக்கும், அல்லாவுடைய அன்பு கிடைக்கும், ரசூலுடைய அன்பு கிடைக்கும், அவங்களுக்கு நோக்கம் இல்லை, லட்சியம் இல்லை. லட்சியம் இல்லாத வாழ்க்கை தானே, உலகம் மட்டும் கிடைச்சா போதும். அப்போ என்ன செஞ்சாங்க, பாதிக்கு பாதி கொடுங்கன உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பவும் என்ன செஞ்சாங்க, சயதுபுனு உபாதா சயதுபுனு முஆத் ரெண்டு தலைவர்களை என்ன கூப்பிட்டாங்க, கூப்பிட்டு சொன்னாங்க, சாதே இரண்டு சாதனை பார்த்து சொன்னாங்க, தலைவர்களே நான் ஒருத்த உங்கள்கிட்ட ஒரு ஆலோசனை கேட்க போறேன். பத்துபான் கிளையாருக்கு நான் ஒரு தூது அனுப்புனேன், மூணுல ஒரு பகுதி தந்துடுறேன் சொன்னேன், ஆனா அவங்க பாதிக்கு பாதி தரணும்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க, பாதிக்கு பாதி கொடுக்கலாமா, கொஞ்சம் நீங்க ஆலோசனை சொல்லுங்கன்னு கேட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட அந்த சஹாபாக்கள் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் இது அல்லாஹ்வுடைய உத்தரவா இருந்தா நாங்க மனப்பூர்வமா ஏத்துக்கிறோம். எப்படி சொன்னாங்க, இது அல்லாஹ்வுடைய உத்தரவா இருந்தா மனப்பூர்வமா ஏத்துக்கிறோம், இது உங்களுடைய உத்தரவா இருந்தாலும் மனப்பூர்வமா ஏத்துக்கிறோம், ஆனா இதை எதுக்காக நீங்க செய்றீங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுக்காக தான் நான் செய்யறேன், எப்படி உங்களுடைய நலனுக்காக தான் செய்யறேன், நாங்களே மக்காவில இருந்து வந்தவங்க, எங்களுக்காக வேண்டி இவங்க போராட்டம் நடத்தி எங்களை சாவடிக்கணுங்கிறதுக்காக வந்து உங்களுக்கு சேர்த்து இழப்புகள் ஏற்படக்கூடாதுல, அந்த மதினாவை நான் பாதுகாக்கணுங்கிறதுக்காக வேண்டிதான் இப்படி ஒரு பேரம் பேசுறேன் அப்படின்னாங்க. சொன்னாங்க, யார சூழல்லா நாங்க மதினாவாசிகள், கௌரவத்தை விட்டு கொடுக்க மாட்டோம் என்னைக்குமே, இது அல்லாவுடைய உத்தரவும் இல்லைன்னு சொல்லிட்டீங்க, உங்களுடைய சிந்தனையும் இல்லைன்னு இருக்கீங்க, எங்களை பாதுகாக்கணும்னு சொல்றீங்க, நாங்க நல்லா இருக்கக்கூடிய காலத்திலேயே நாங்க ஒரு காலத்துல ஐயாமுல் ஜாஹிலியா என்ற அரபு அறியாமை காலத்துல இருந்தோம், அந்த காலத்திலேயே எங்களுடைய பொருளிலிருந்து
யாரும் தர்மமாக அல்லாமல் வியாபாரத்திற்காக அல்லாமல் எங்களுடைய தானியங்களையோ எங்களுடைய அறுவடை மகசூல்களையோ யாரும் வாங்கிட்டு போனது கிடையாது. வியாபாரம் பண்ணிட்டு போவாங்க இல்லாட்டி தர்மத்துக்கு வாங்கிட்டு போவாங்க. இதுக்காக வேண்டி எங்களை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி ஒரு பிணைத்தொகையாக நாங்கள் கொடுத்ததாக சரித்திரமே கிடையாது. ஆனா இன்னைக்கு பரக்கத்தான நீங்க எங்களுடைய நாட்டுக்குள்ள உள்ள வந்திருக்கிறீங்க. உங்களுடைய பரக்கத் எங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. நீங்க எங்க கூட இருக்கிறீங்க, எங்களுக்கு பரக்கத் இருக்குது. அதனால இப்பேற்பட்ட ஒரு பெரிய பரக்கத்தான நபியை நாங்க பக்கத்துல வச்சுக்கிட்டு முந்தி இருந்து நாங்க விட்டு கொடுக்காத அந்த கௌரவத்தை இன்னைக்கு நாங்க விட்டு கொடுத்துருவோமா? முந்தி எங்கள்கிட்ட எந்த இதுவுமே இல்ல, பாதுகாப்பே இல்ல, நாங்க உலகத்தை தான் நம்பிக்கிட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு நாங்க ஆகிரத்தை நம்புறோம். ஆகிரத்தை அடையாளம் காட்டக்கூடிய பரக்கத்தான நபி எங்களோட இருக்கிறீங்க. இந்த சந்தர்ப்பத்துல நாங்க அன்னைக்கு விட்டு கொடுக்காத கௌரவத்தை இன்னைக்கு எப்படி நாங்க விட்டு கொடுப்போம்? விட்டு கொடுக்க மாட்டோம். அதனால இந்த நம்மளுடைய அறுவடை பொருளில் இருந்து விவசாய பொருளில் இருந்து ஒரு துளி அளவு கூட கொடுக்கறத நாங்க விரும்பல. அப்படின்னா நபி சொல்லாச்சு நினைச்சிட்டாங்க, அப்படின்னா நான் கொடுக்க மாட்டேன் மத்துப்பா அந்த சொல்லி அனுப்பிட்டாங்க. கிடையாது, போ வேலையை நீ பாத்துக்க, நாங்க எங்களால முடிஞ்சதை பாத்துக்கிறோம். பயம் வந்துருச்சு அவங்களுக்கு. இப்படி பல வகையான விஷயங்கள். இந்த சமயத்துல இன்னொரு ஒரு அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்குது பாருங்க. அந்த ரத்துபான் கிளையில இருக்கக்கூடிய தலைவர்கள் ஒரு தலைவர் யாருன்னு சொன்னா நுஐமுனு மஸ்ரூத் அப்படின்னு ஒரு பெரிய மனிதர். அவங்க யாருன்னு சொன்னா ரத்துபானுடைய தலைவர்கள் தான் இருந்தாங்க. ஆனா இஸ்லாமிய மார்க்கத்தை மனசுல மறைச்சு வச்சிருந்தாங்க. மனசுல மறைச்சு வச்சுக்கிட்டு ரகசியமான முறையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள சந்திக்க வர்றாங்க. இரவுல நடுநிசி நேரத்துல நபியை வந்து சந்திச்சு சொன்னாங்க, யார சூழல்லா நான் ஒரு முஸ்லீம் ஆயிட்டேன். இந்த நேரத்துல இந்த முஸ்லீமின் மூலமாக எல்லாரும் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, பனு குறைலாக்கள்கிட்ட எனக்கு ரொம்ப நெருக்கம் இருக்கு. காரணம் அவர்கள் யூதர்கள். குறைசிகள்கிட்ட எனக்கு ரொம்ப நெருக்கம் இருக்கு, காரணம் எங்களை சார்ந்த ஒரு கூட்டத்தாரா வந்திருக்கிறாங்க. இன்னைக்கு இந்த நிலைமையில ரெண்டு கூட்டமே என்னை நம்புறாங்க. இந்த வகையில் நான் முஸ்லீம் ஆயிட்டேன், என்னுடைய இஸ்லாம் மறைமுகமாக இருக்கிறது. ஏன் நிலைமையில இருந்து உங்களுக்கு எப்படிப்பட்ட உதவியை செய்யும் அப்படிங்கிறாங்க, கேட்கிறாங்க. அல்லாஹ்வுடைய உதவி தானே இது. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களால எப்படி முடியுமோ அந்த மாதிரி பொய்ய சொல்லியாவது என்ன செய்யுங்க, போர்க்களத்துல இந்த மாதிரி ஐடியாக்கள் பண்ணலாம், ஏதாவது சொல்லி என்ன செஞ்சிருங்க, இந்த படை வட்டாளத்தை கலைச்சு விடுறதுக்கு பாருங்க அப்படின்னாங்க. நேரா போனாங்க, பனு குறையலாளர்கள்ட்ட ஃபர்ஸ்ட் போறாங்க. கோட்டை கதவு தட்டின ஒண்ணுமே யார் வந்திருக்கிறது, நோய் வந்திருக்கு. நம்மளுக்கு ரொம்ப வேண்டியவராச்சு, கூப்பிடுப்பா உள்ள அப்படின்ட்டாங்க. கூப்பிட்டு உள்ள உட்கார வச்சு பெரிய தடபுடலான விருந்த கொடுத்து, நோய்மே பார்த்து ரொம்ப நாளாச்சே, முக்கியமான ஆள் வந்திருக்கிறீங்க, என்ன விஷயம் அப்படின்ன உடனே சொன்னாங்க, லேசா விஷயத்த சொன்னாங்க. பல விருந்துகள்லாம் முடிஞ்சதுக்கு பின்னால பல பேச்சுக்களை சந்தோஷமா பேசினதுக்கு பின்னால முஸ்லீம் மாதிரி அங்க பேருந்துலாம் உட்காந்து பேச்சுக்கள்லாம் கொடுக்க கூடாது, அங்க ஆடம்பரமா பேசிதான் ஆகணும். பேச்சு முடிச்சதுக்கு பின்னால சரி விஷயத்துக்கு வருவோம், நான் ஒரு முக்கியமான விஷயத்த நான் சொல்றதுக்காக நான் வந்தேன். என்னன்னு சொன்னா, என்னைய பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, நோயுமே என்ன இப்படி ஒரு கேள்வி கேட்டீங்க, எவ்வளவு முக்கியமான ஆளு, எங்களுடைய நலன்ல நீங்க உங்களுக்கு எப்பவுமே அக்கறை இருக்கு எங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறான். அப்படின்னு சொன்னா நான் சொல்றதை கேளுங்க, என்ன சொன்னாங்க சொன்னா, இந்த குறைச்சி இருக்காங்களே மோசமான ஆளுக்கு, அதனால நீங்க இந்த போர் முடிகிற வரைக்கும் அவங்கள முக்கியமான ஆட்களை அந்த ரத்துபான் கிளையில இருந்தும் குறைச்சி கிளையில இருந்தும் முக்கியமான தலைவர்களை பிணை கைதிகளை மாதிரி உங்கள்கிட்ட வாங்கி வச்சுக்கிருங்க, பாதுகாவலா வாங்கி உங்க கோட்டைக்குள்ள வச்சுக்கிருங்க. காரணம் என்னன்னு சொன்னா, நாளைக்கு சண்டை போட்டு வெற்றி கிடைச்ச உடனே உங்களையெல்லாம் கலட்டி விட்டு ஓடி போயிருவாங்க. அந்த மாதிரி ஓட பார்த்தா அந்த தலைவர்களை வச்சு நீங்க என்ன செய்யலாம், அந்த ஆட்களை மிரட்டலாம். அதனால அந்த மாதிரி நீங்க என்ன செஞ்சிருங்க, ஒரு பிடிமானத்துக்காக வேண்டி ஒரு நாலஞ்சு தலைவர்களை பிடிச்சி வச்சுக்கிறீங்க, உங்கள்கிட்ட ஒப்படைக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே ஆஹா, அருமையான ஒரு ஆலோசனையா இருக்குதே, இதை நாங்க செய்ய மறந்துட்டோமே, அவங்க நாங்க எங்களுக்கு உண்மையை சொல்லுவாங்கன்னு நாங்க நினைச்சுக்கிட்டோம், சரி பரவாயில்லை அவங்க வந்து இந்த மாதிரி திட்டம் செய்யறவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அந்த முடிவுக்கு வந்துட்டாங்க. நேரா ரகசியமான முறையில அபு சுஃபியான போய் சந்திக்கிறார். போய் சந்திச்சு விஷயம் தெரியுமா, பல விஷயமா பேசிக்கிறாங்க, தன்னை பத்தி கேட்கிறாங்க, நான் எப்படிப்பட்ட ஆள் சொல்லுங்க, நீங்க எவ்வளவு பெரிய ஆளு, எங்களுடைய நலன் அக்கறைப்பட்டவர், அதுக்காக வேண்டிதான் ரத்துபானே எங்களுக்கு வந்திருக்குது, துணைக்கு வந்திருக்கு அப்படிலாம் சொல்றாங்க. அப்படின்னா நான் ஒண்ணு சொல்றேன் கேட்டுக்கிறேங்க, என்னன்னு சொன்னா, பனு குறையிலா இருக்கிறானே அவனுக்கு இயற்கையிலேயே வந்து மோசமான புத்தி உள்ளவங்க, காரணம் அவங்க வந்து விஷத்துல ஊறி போனவங்க தானே, தான் வாழணுங்கிறதுக்காக யாரை வேணுமானவங்க கொலை செய்வாங்க. அதனால முகம்மதுக்கு ஒரு ரகசிய ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க இவங்க. என்ன ரகசிய ஒப்பந்தம் தெரியுமா, நீங்க வந்து உங்களுக்கு நாங்கள் சாதகமா இருக்கிறோம், ஆனாலும் ரகசியமான முறையில
அந்த அபு சுஃபியானுடைய கூட்டத்தில இருந்தும் கத்துபான் கூட்டத்தில இருந்தும் சில தலைவர்களை வாங்கி உங்கள்கிட்ட நாங்க ஒப்படைச்சிடறோம், எங்களுக்கு நீங்க ஒரு பெரிய செல்வத்தை தரணும், பாதுகாப்பு தரணும் அப்படின்னு ஒப்பந்தம் பேசியிருக்கிறாங்க. அதனால கட்டாயம் உங்கள்கிட்ட வந்து தலைவர்களை கேட்பாங்க, கொடுத்துடாதீங்க. எப்படி எங்க முடியணுமோ அழகான ஒரு முடிச்ச போட்டு விட்டாங்க, அப்படி பண்ணிட்டாங்க. ரெண்டு கூட்டத்தாரும் எவ்வளவு பெரிய நம்பிக்கையோட சந்தோஷப்பட்டாங்கன்னா, நோயும் சரித்திரத்தில் எழுதுறாங்க, நோயும் போனதுக்கு பின்னாலே மனு குறையிலாக பாராட்டி பேசினாங்களா. நோயும் சாதாரண ஆள் இல்லப்பா, பெரிய ஆளுப்பா, அருமையான திட்டத்தை கொண்டு வந்து நம்மகிட்ட சொல்லியிருக்காரு அப்படின்னு இவனும் பேசிக்கிட்டான். அபு சுஃபியான்கிட்ட போய் சொல்லிட்டு திரும்பி வரும்போது நோயும் அருமையான நேரத்தில் அருமையான ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாரு. பரவாயில்ல, அவர் மட்டும் இதை சொல்லியிருக்கலன்னு சொன்னா அவங்க கேட்கறதா நம்ம கொடுத்துருக்க வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கும். பரவாயில்ல, என்னமே வரட்டு பாத்துக்குவோம். சொல்லிட்டு வாய போறதுக்குள்ள அங்கேருந்து ஒரு கூட்டம் வந்துருச்சு. இங்க இருந்து பனு குறையிலாளன், ஆமா உங்களை நம்புறோம், ஆனா நீங்க ஏமாத்த மாட்டீங்கன்னு எங்களுக்கு என்ன இருக்கு, எங்களுக்கு என்ன உறுதி இருக்கு. அதனால உங்க கூட்டத்திலிருந்து ஒரு நாலஞ்சு பேர், கத்துப்பான் கிளையிலிருந்து ஒரு நாலஞ்சு பேர் முக்கியமான விஐபிகளை எங்க கையில தந்துருங்க. நாங்க சாவடிக்கவே மாட்டோம், ஒண்ணுமே செய்ய மாட்டோம். போர் முடிஞ்சதுக்கு பின்னால நீங்க எப்படி நடந்துக்கிறீங்க பாத்துட்டு உங்களுக்கு திருப்பி கொடுத்துருவோம் அப்படிங்கிறாங்க. உடனே நோயும் சொன்னது மண்டையில இருக்கு, யாருக்கு, குறைசிகளுடைய உள்ளத்துல இருக்கு. உடனே சொல்லிடுறாங்க, ஓ இவங்களை வாங்கி முகமது கொடுத்துட்டு எங்களை எல்லாம் நைசா கழட்டி விட்டுலாம் பாக்குறீங்களா, இவங்களை கொலை செஞ்சிடலாம் பாக்குறீங்களா, இந்த ஏமாத்து வேற எங்கள்கிட்ட வேணாம் அப்படின்னு சொல்ல, நான் ஏன் ஏமாத்துறோம், நீங்க தான் திட்டம் போட்டுருக்கீங்க எங்களை கழட்டி விட்டு போலாம்னு, நாங்க அதை ஏமாத்துருவோமா, அப்படின்னா வேணாம், நான் உங்களுக்கு நாங்க பாதுகாப்பு இல்ல, எங்களுக்கு நீங்க பாதுகாத்தாவே இல்ல. உடஞ்சு போச்சு, முடிஞ்சு போச்சா. முடிஞ்சு போன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் அந்த கூட்டத்தாருக்கும் ஒரு பெரிய ஒரு பலம் ஏற்பட்டுச்சு. அவங்க தானே ஒரு பெரிய ஒரு ஆபத்தா இருந்தானே, மதீனாவுக்குள்ள வர்றதுக்கு ஒரு துணையா இருந்தது பனு குறைலாக்கள். ஆனா அவனுடைய சொந்த சுய உணர்வை வெளிப்படுத்திட்டான், இவன் எதிரிங்கிறது தெரிஞ்சு போச்சு, இன்னமே அவனுக்கு தண்டனை தண்டனை தான் முஸ்லீம்கள் மூலமா. ஆனா என்ன ஒரு லட்சியம் இருந்துச்சோ அதை நிறைவேற்றிட்டாங்க முஸ்லீம்கள். நோயின் மசூத் அலி அல்லாஹ்வின் மூலமாக அல்லாஹு தஆலா முஸ்லீம்களுக்கு உதவி செய்தான். கடைசியா என்ன ஆகுது, அந்த அந்த பாதுகாப்பு சமயத்திலேயே முஸ்லீம்கள் தோண்டி வைத்திருக்கக்கூடிய அந்த கந்தத்து அந்த குழி இருக்குதே, அதுல எது குறுகிய குழி என்பதாக பார்த்து என்ன செய்யறாங்க, சில பேர் அதை கடக்கணும்னு நினைக்கிறாங்க. ஒரு பகுதியில ஒரு சின்ன குழியா இருந்தது, வேகமா என்ன செஞ்சாரு, இக்ரிமா அபூஜவருடைய மகன் இக்ரிமா, அவங்க பிற்காலத்துலாம் இஸ்லாத்துக்கு வந்தாங்க, பத்து மக்காவுக்குலாம் பின்னாலதான் இஸ்லாத்துக்கு வந்தாங்க. அது இஸ்லாத்துக்கு வந்த ஒரு நிகழ்ச்சி, அது அற்புதமான ஒரு நிகழ்ச்சி, இன்ஷால்லா பத்து மக்காவினுடைய சமயத்தில் நம்ம சொல்லுவோம். இப்ப அதே அந்த இக்ரிமா வேகமா தூரத்துல இருந்து குதிரையை ஓட்டிட்டு வந்து அந்த குழியை தாண்டிட்டார். அதுக்கடுத்து அம்ரு இப்னு அப்துல் உத் என்று சொல்லப்படக்கூடிய இன்னொரு வீரர், சரித்திரத்தில் சொல்லப்படுது ஆயிரம் வீரர்களுக்கு சமமான வீரன், அவன் ஆயிரம் வீரர்களுக்கு சமமான வீரன். அவன் என்ன செஞ்சா, குதிரையை வேகமா ஓட்டிட்டு வந்து உள்ளுக்குள்ள நுழைஞ்சிட்டான். உள்ளுக்குள் நுழைந்ததே முஸ்லீம்களை ஆபத்தில மாற்றி கொடுக்கறதுக்கு ஒரு பெரிய ஒரு இதா இருந்தது. என்னன்னா குழியை தாண்ட முடியாதுன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க, குழியை தாண்டியாச்சு, ஒரு பெரிய தைரியம் ஆயிடுச்சு குறைசிகளுக்கு. இந்த நிலைமையில அந்த அம்ரு இப்னு அப்துல் உத் என்று சொல்லப்படக்கூடிய அந்த வீரன் என்ன செய்தான், நேரா போனான். யாராவது என்னை எதிர்ப்போர் எதிர்க்கிறதுக்கு துணிவு இருக்குதா, வாங்க பார்க்கலாம் முன்னால அப்படின்னா. அலி ரலி அல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, யார சொல்லல்லா, நான் அவனை எதிர்க்கிறேன். பெருமானா சொன்னாங்க, நீ சின்னவர் கொஞ்சம் உட்கார் அப்படின்னு. வேற யாராவது இருக்கிறீங்களா, உடனே அலி ரலி அல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நான் போறேன் யார சொல்லலா அப்படின்னா. உடனே அவன் சிரிச்சான், யாரு அம்ரு சிரிச்சான், அனுமதிக்கல உட்காருங்கன்ட்டான். மூணாவது யாராவது யாராவது வாங்க தைரியமா தனியா சந்திக்கிறதுக்கு வாங்கன்னா. அலியுல்லாஹ் திருப்பி எழுந்திரிச்சான், சொன்னாங்க போ. அலியுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, கையில வாழை கொடுத்து, கையில அவங்களே கையால வாழை கொடுத்து, அதுவே பெரிய பறக்கத்துல, அதுவே ஒரு பெரிய ஒரு தைரியம் இல்ல. வாழை கொடுத்தது மட்டும் இல்லாம நபியினுடைய பொன்னான கையினால தலப்பா கட்டி விடுறாங்க, தலப்பா கட்டி விடுறாங்க, தலப்பா கட்டி அலியே சென்று வென்று வா அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்து சொல்லி அனுப்புறாங்க. அலியுல்லாஹ் தலா தலப்பா கட்டிக்கிட்டு போறாங்க வாழை தூக்கிட்டு. அது ஒரு பெரிய தைரியம் நம்ம சொல்றோம்ல, ஹிஜ்ரத்ல இருந்து வரும்போது ஹிஜ்ரத் சமயத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, அலியிட்ட சொல்றாங்க, என்னுடைய அமானிதங்கள் எல்லாம் நிறைவேற்றிட்டு மதீனாவுக்கு வந்து சேரு, நான் முன்னால போறேன். அலியுல்லாஹ் தலா பின்னால கேட்கப்பட்டுச்சு, அலியே எப்படி அந்த இரவு நீங்க தைரியமா தங்கினி. அவங்க சொன்னாங்க, அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாயால சொன்னாங்க, அலியே அமானிதங்களை நிறைவேற்றிட்டு மதீனாவுக்கு வந்து சேருன்னு சொன்னாங்க, நான் கட்டாயம் மதீனாவுக்கு வந்து சேருவேன்னு எனக்கு தெரியும், அதான் எனக்கு தைரியம்.
நபியினுடைய வாக்கு மீது அவ்வளவு நம்பிக்கை அவர்களுக்கு. அந்த வகையில சல்லல்லாஹு கையால வாள் எடுத்து கொடுத்து, நபி சல்லல்லாஹு கையால தலப்பாக கட்டி கொடுத்து, அலியே சென்று வென்று வா அப்படின்னு வாழ்த்து அனுப்புறாங்கன்னு சொன்னா அதுவே ஒரு பெரிய தைரியம் தானே. அலியர் இல்லாத போறாங்க, போன உடனே அவன் சிரிச்சிட்டு கேட்டான், சின்ன பையல எங்க வந்த, நீ யாரு? நான் தான் அலி இப்னு அபி தாலிப். ஓ அலியா, நீ ஒரு சிறுவன், என்னட்ட போய் எதிர்க்க வர்றியே? உன்னோட நான் வந்து சண்டை போறதுக்கு எனக்கு வெக்கமா இருக்கு. உடனே அலி இல்லாத சொன்னாங்க, உனக்கு வெக்கமா இருக்கலாம், எனக்கு தைரியமா இருக்கு, உன்னோட சண்டை போடணும் இருக்கிறேன் அப்படின்னாங்க. அப்படியா, பாத்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சண்டை போட்டதுல ஒரே அடி அம்ரு இப்னு அப்துல் வந்து போய் விழுந்துட்டான். முகம் உடம்பு எல்லாம் ரத்த கொலையா போச்சு, ரத்தம் ஓடி போய் கிடக்குது. உடனே என்ன செஞ்சாங்க, உடனே அம்ருபுன் அப்துல் உத்து கீழே உளுந்த உடனேயுமே உள்ள வந்தவன் ஓட்டம் முடிச்சிட்டான். யாரு? இக்ரிமா உட்பட எல்லாருமே ஓட்டம் முடிச்சிட்டாங்க. இந்த நிலைமையில அப்துல் உத்து போயிட்டாலும் அவர்களுக்கு ஒரு தைரியம் ஏற்பட்டுருச்சு, பாதையை கிடக்கிறதுக்கு நல்ல வழி கிடைச்சிருச்சு அப்படின்னு. இந்த நேரத்துலதான் நௌஃபல் அப்படிங்கிறவன் என்ன செஞ்சான், குதிரையை வேகமா ஓட்டிக்கிட்டு வந்து குழிய தான்னா இல்ல குழிக்கு நடுவுல விழுந்துட்டான். உளுந்த வேகத்தில் அவனுடைய தலை நசுங்கி போச்சு. உடனே அபு சுஃபியான் சொன்னார், அந்த நௌஃபலினுடைய பிணத்தை மட்டும் என் கையில கொடுத்துருங்க, 100 ஒட்டகங்கள் நாங்க தரோம் அப்படின்னு தான் சொன்னான். ரசூல் சொன்னாங்க, இந்த பணத்தை வச்சு நான் என்ன பண்ண போறேன், தூக்கிட்டு போ, 100 ஒட்டகம்லாம் எனக்கு தேவையில்லை. பல விஷயங்கள் அபிசல்லாசன் பெருந்தன்மையோட நடந்தாங்க. அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அல்லாஹு தாலாவுடைய உதவியின் மூலமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. இந்த மாதிரியான பல உதவிகளுக்கு மத்தியில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்து கொண்டிருந்த விஷயம் என்ன தெரியுமா? துவா தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செஞ்சாங்க. சஹாபாக்கள் ஒரு துவாவை அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க, அல்லாஹும்மஸ்துர் அவுராதினா வஆமின் ரௌஆதினா. இந்த துவா அவங்களுக்கு மட்டும் சொந்தமானது இல்ல, இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில அநியாயமான முறையில நம்மளை சூழ்ச்சி பண்றான் ஒரு தன் வச்சுக்கிறங்க, நம்ம குடும்பத்திலேயோ அல்லது மற்ற சமுதாயத்தை சார்ந்தவனாவதோ நம்மளுக்கு வேற மாதிரியான சூழ்ச்சி பண்றான்னு வியாபாரத்துல தேவையில்லாத அநியாயத்தின் அடிப்படையில நம்மளை வந்து சூழ்ச்சி பண்றான் வியாபாரத்தை கெடுக்கன்னு நினைக்கிறாங்கன்னா இந்த துவா ஓருங்க. அல்லாஹும் எங்களுடைய அந்தரங்கங்களை மறைத்து விடுவாயா, வாம் என்ற வாசினா எங்களுடைய எங்களுடைய அதாவது பாதைகளை இலகுவாக்குவாயா, எங்களுக்கு அமைதியை தருவாயா, எங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த இடைஞ்சல்களை எல்லாம் போக்கி அமைதியை தருவாயா அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார். இன்னைக்கு அதை ஓதலாம். இன்னைக்கு நம்ம அந்த இந்த மாதிரியான எதிரிகள் மட்டுமல்ல, குடும்ப வாழ்க்கையில எதிரிகள், நம்ம கணவன் மனையை பிரிக்கிறதுக்கு நிறைய பேர் திட்டம் போட்டிருப்பான், வியாபாரத்துல பாதிப்பு ஏற்படுத்துறது நிறைய பேர் திட்டம் போடுவான். இந்த மாதிரியான ஆட்கள்கிட்ட தப்பிக்கிறதுக்கு அல்லாஹும்மஸ்துர் அவுராதினா வஆமின் ரௌஆதினா அந்த எதிரிகளை நினைச்சுக்கிட்டு நம்ம ஓதணும்னு வச்சுக்கோங்க. அல்லாஹு தஆலா பாதுகாப்பு கொடுப்போம். அதே மாதிரி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு துஆ ஓதுனாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துஆ ஓதுனது, அல்லாஹும்ம முன்ஸிலல் கிதாப், வேதத்தை இறக்கியவனே, சரி அல் ஹிசாப், இன்னும் கேள்வி கணக்கு கேட்பதிலே துரிதமானவனே, இஹ்ஸிமில் அஹ்ஸிமில் அஹ்ஸாப், இந்த படைகளை நிர்மூலமாக்குவாயாக, அல்லாஹும்ம ஹஸிம்ஹும் ஃபஸல்ஸில்ஹும், அவர்களை நிர்மூலமாக்கி அவர்களை குழப்பத்தில் ஆழ்த்துவாயாக அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. துஆ முக்குல் இபாதா, துஆ இருக்குதே அது இபாதத்தின் மூளை. இன்னொரு விஷயம், இந்த போர்க்களத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்யறாங்கன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அத்துஆ சிலாஹுல் முஃமின், துஆ இருக்கிறதே மூமினுக்கு ஒரு ஆயுதம். என்ன ஆயுதம் இருக்கோ இல்லையோ துஆ இருந்தது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ரு போர்க்களத்திலேயும் நைட்டு ஃபுல்லா செஞ்சு செஞ்சாங்க, துஆ செஞ்சாங்க, கேள்விப்பட்டிருக்கோம் சரித்திரத்துல படித்தோம். அப்போ துஆ கேட்டாங்க இரவு முழுவதும், எந்த அளவுக்கு சொன்னா மேனில இருக்கக்கூடிய அந்த போர்வை கூட கீழே விழுவுது, அது கூட தெரியாம நபி ஸல்லல்லாஹு துஆ கேட்டாங்க, யா அல்லாஹ், இந்த உனக்காக அணிவகுத்து நிற்கக்கூடிய இந்த சின்னஞ்சிறிய படையினர் நாளை நடக்க போகின்ற போர்க்களத்திலே அழிக்கப்படுவார்களே, ஆனால் உன்னுடைய உனக்காக சஜிதா செய்யக்கூடிய ஒரு கூட்டம் கூட, ஒரு ஜீவன் கூட அந்த உலகத்திலே இல்லாமல் போய்விடும், எனவே இந்த சின்னஞ்சிறிய கூட்டத்துக்கு வெற்றியை கொடு. அந்த துவா, அந்த துவா தான் மிகப்பெரிய மலக்குமார்களை இறக்கி கொண்டு வந்துச்சு. அப்ப நம்மள்கிட்ட வந்து இன்னைக்கு எந்த ஆயுதமும் இல்ல, தேவையில்லை. பெரிய ஆயுதம் என்ன இருக்குது? துவா இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சிலாஹுல் மூமின், துவா மூமியனுடைய ஆயுதம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மாதிரியான துவாவை கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. கடைசியில என்னாச்சு? பனு குறைலாக்களுடைய பாதுகாப்பு போச்சு. இந்த மாதிரியான பாதிப்புகள் முதல் தடவையிலேயே அலிரலிலான் மாதிரி சின்ன வயசுக்காரர்களால ஒரு பெரிய வீரன் கொல்லப்படுகிறான், பெரிய தோல்வி, நௌஃபல் கொல்லப்படுகிறார், இந்த மாதிரி குழியை தாண்டுறதும் பெரிய கஷ்டமா போச்சு,
இப்படி பல வகையான சிரமங்களுக்கு மத்தியில ஏறக்குறைய 20 நாளைக்கு மேல என்ன செய்யறாங்க, முற்று கைட்டவர்களா இருக்கிறாங்க. கடைசி அன்னைக்கு நைட்டு அடுத்த நாள் சனிக்கிழமை சண்டை போடணும்னு இருக்கிறாங்க. சண்டை போடணும்னு இருக்கும் போதுதான் அல்லாஹ் என்ன செய்யறான், ஒரு சூறாவளி காற்று அனுப்புறான். மதினாவினுடைய குளிரை பத்தி அங்க நம்ம உம்ராவுக்கோ ஹஜ்ஜிக்கோ போனவங்களுக்கு தெரியும், மக்கா வழியாவது அந்த மாதிரி குளிரை தாங்கிட முடியும். நான் மதினாவினுடைய குளிர் என்னமோ உடம்புல ஊசி வச்சு குத்துற மாதிரி இருக்கும், அந்த அளவுக்கு பயங்கரமான குளிர். சஹாபக்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு பிலால் ரலியல்லாஹு போன்ற உடல் திரகாத்திரமான ஆட்கள் கூட மதினாவுக்கு போன புதுசுல தனக்கு மரணம் வந்துருச்சுன்னு நினைச்சு பல கவிதைகளை படித்தாங்க. ஹதீஸ்ல வருது நிறைய. இப்ப அந்த மாதிரியான அளவுக்கு பயங்கரமான ஒரு கடுமையான சீதோஷண நிலை. இப்ப அந்த நேரத்துலதான் அந்த இரவு புயல் காற்று அடிக்க ஆரம்பிக்கும். எந்த அளவுக்கு புயல் காற்றுன்னு சொன்னா அல்லாஹுத்தாலா அனுப்புறான், காற்றுக்கு இருக்கக்கூடிய சக்தி வேற எதுக்குமே கிடையாதுங்க. இப்ப அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான சூறாவளி காற்று அனுப்புறான், எந்த அளவுக்குன்னு சொன்னா எதிரிகளே பறந்து போயிடுவாங்களான்னு ஒரு பயம். அதனால பக்கத்துல நின்றவன்லாம் கையை பிடிச்சிக்கிட்டான். பக்கத்துல நின்றவன்ட கையை பிடிச்சிக்கிறேன்னு சொன்னா இவன் தூக்கி வீசப்பட்டுருவானு பயம். அந்த அளவுக்கு எந்த அளவுக்குன்னு சொன்னா கல் பாறைகள் அந்த கல் தூக்கி அந்த காற்று தூக்கி அடிச்சிச்சு. அந்த எதிரிகளை நோக்கி அந்த கல்ல அந்த யாரோ ஒரு மனிதர் தூக்கி அடிக்கிற மாதிரி அடிச்சிச்சு அந்த காத்து. கூடாரங்கள்லாம் என்னமோ காத்தாடி பறக்கிற மாதிரி பறந்துச்சு. இப்படி அவனுடைய பொருள் சட்டி புட்டி எல்லாமே பறக்க ஆரம்பிச்சிருச்சு. கல்ல தூக்கி அடிக்க ஆரம்பிச்சோடனே அபூ சுஃபியான் இரவுல நடுநிசி நேரத்தில் விளக்கெல்லாம் ஆஃப் ஆயிருச்சு, கரும் குமுண்டு இருக்கக்கூடிய அந்த இருட்டுக்கு மத்தியில சத்தமோடு சொன்னார், தோழர்களே இனிமேல் மதினாவில் இருப்பது நமக்கு சரியான தகுதி அல்ல, நானும் கிளம்புறேன் நீங்களும் கிளம்புங்க அப்படின்னு. உடனே அத்தனை பேரும் நம்ம தப்பிச்சா போதும் சொல்லிட்டு இருக்கிற பொருளை எல்லாம் தூக்கி அப்படியே தூக்கி போட்டுவிட்டு வேகமா விரண்டு எங்க போயிட்டாங்க, அவன் இடத்துக்கு போயிட்டான், மக்காவாசி மக்காவுக்கு போயிட்டான், ரத்துமான ரத்துமானுக்கு போயிட்டான், எல்லாம் போய் சேர்ந்துட்டாங்க. போனதுக்கு பின்னால அடுத்த நாள் பார்த்தா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாக்குறாங்க, வெறி சோடி கிடக்குது, அப்படியே கனிமத்து பொருள் செதறி போய் கிடக்குது. சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் அதை போய் புரக்கிக்கிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, வர்றாங்க. துல்காதா மாசத்துலதான் இது முடியுது, சவ்வால் மாசத்துல ஆரம்பிச்சு துல்காதா மாசத்துல இந்த போர் உன்னுடைய முற்றுக்கை முடியுது. கனிமத்து பொருளோட வர்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க என்ன செய்யறாங்க, உம்மு ஸுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டுல போய் குளிக்கிறாங்க. அன்னைக்கு லோகத் தொழுகையினுடைய நேரத்துல குளிக்கும் போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் போய் சொல்றாங்க, முகமதே நீங்க கையில உள்ள ஆயுதத்தை எல்லாம் கீழே வச்சு நீங்க குளிச்சுட்டு இருக்கீங்க, ஆனா மலக்குமார்கள் யாரும் ஆயுதத்தை கீழே வைக்கல, நாங்க பனு குரைலா நோக்கி போறோம், வாங்க நீங்களும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, சஹாபாக்களை பார்த்து உத்தரவு போடுறாங்க, அசர் தொழுகைக்கு பனு குரைலாவுடைய கோட்டையில இருக்கணும், வாங்க போறோம். லோகர் தொழுகை மதினாவில் நடக்குது, அசர் தொழுகையில வந்து பனு குரைலாவுடைய கோட்டைக்கு முன்னால போறோம். எல்லா சஹாபாக்களும் போயிட்டாங்க பனு குரைலாக்கள சுத்தி என்ன செஞ்சிட்டாங்க, முற்றுகையிட ஆரம்பிச்சிட்டாங்க. உள்ளுக்குள்ள அந்த பனு குரைலாக்கள் தனக்கு ஏற்பட போகின்ற ஆபத்துகளை நினைச்சு கவலையில இருக்கிறாங்க. அதுக்கு பின்னால என்ன நடந்து இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரம் சொல்ல போறோம். அல்லாஹ்வுத்தால எதை சொன்னமோ எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய தௌஃபீக் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தர புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதி வஅலா ஆலி சய்யிதினா முஹம்மதி வபாரிக் வஸல்லிம் அலைஹி. சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானகல்லாஹும்ம வபிஹம்திக் வநஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த வநஸ்தக்ஃபிருக வநதூப் இலைக். அல்லாஹும்ம அரினா அல்ஹக்க ஹக்கன் வர்ஸுக்னா இத்திபாஅஹு வஅரினா அல்பாதில பாதில வர்ஸுக்னா இஜ்தினாபா. ரப்பனா ஆதினா ஃபித்துன்யா ஹஸனத்தன் வஃபில் ஆகிரத்தி ஹஸனத்தன் வஃகினா அதாபன்னார். ஸல்லி வஸல்லிம் அலா ரசூலிக சய்யிதினா முஹம்மதி வஅலா ஆலிஹி வஅஸ்ஹாபிஹி அஜ்மயீன். பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل عليه وسلم. السلام عليكم.